ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்ரவாண்டி ரவிச்சந்திரன் கடந்த எபிசோடில் நாற்காலியோடு விலைக்கு வாங்கிய ஆவின்னு ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லியிருந்தேன் ரொம்ப வரவேற்பு இருந்தது அதில் வந்து நுணுக்கமாக பார்த்து இருந்து சீனிவாசன்றவர் ஒரு கேள்வி கேட்குறாரு ஒரு மனுஷன் இறந்துட்டான்னா அவனுடைய சரீரத்தை எரிச்சிடுறோம் அதுக்கப்புறம் ஆவின்றது மட்டும்தான் மீதி அந்த ஆவியோ புகை மாதிரி லைட்டாக இருக்கும்னு நீங்களே பல எபிசோடில் பேசியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது அந்த ஆவி உட்காந்துருந்த நாற்காலி எப்படி வலுவாக இருந்தது எந்த அடிப்படையில் இது நீங்கள் சொன்னீங்க அப்படின்றார் அந்த ஆவி வந்து அதாவது பேய் நிலையும் கிடையாது பேய்நிலைக்கு மேம்பட்டது ஆவி நிலை அந்த ஆவி நிலைன்றது இது பாவலோக ஆவி எங்கே வேணாலும் போகவும் வரும் ஆனால் இதே அதே குணம் பழிவாங்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும் நன்மை செய்யாது தீமையும் செய்யாது அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய பாவலோக ஆவிகளில் ஒன்று இது அந்த பையனுடைய இளைஞனுடைய ஆவி பொதுவாகவே வந்து ஆவிகளுக்குன்னு சூட்சிம சரீரம் இருக்கிறதுனால எந்த பொருளையும் நேரடியாக தொட முடியாது ஒரு பேப்பரை பரட்டணும்னா கூட முடியாது ஆனால் ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய எனர்ஜி ரிமோட் மூலமாக ரிமோட் மாதிரி தூரத்தில் இருந்தபடியே உபயோகிச்சுக்கிட்டு அந்த எனர்ஜியை உபயோகித்து எது வேணாலும் செய்ய முடியும் நான் இந்த இடத்துல அந்த பழனியினுடைய உடல் எனர்ஜி தான் யூஸ் ஆகுது அந்த நாற்காலியை தூக்கறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு ஆனால் அவருடைய எனர்ஜியை உபயோகித்து அது ஒரு வெயிட்டாக காட்டுது தூக்க முடியாத மாதிரி ஒரு வெயிட்டை உருவாக்க முடியும் ஆவிகளால் இது இன்னும் போக போக டீப் சயின்ஸ் அது அந்த அடிப்படையில் தான் இது செய்யப்பட்டது பொதுவாக இறந்து போய் சாந்தி அடையாத ஆவிகள் பெரும்பாலும் அங்கேயே தான் இருக்கிறது வழக்கம் இது பல சந்தர்ப்பங்களில் பல சம்பவங்களில் நான் உணர்ந்திருக்கிறேன் அறிஞ் பார்த்துருக்கிறேன் அந்த அடிப்படையில் ஒரு சம்பவத்தை இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் கோகுல் இருபது வயது இளைஞன் படிச்சுட்டு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டு வீட்ல வீட்டில் அவங்க வந்து ஒரே பிள்ளை அவங்க அப்பா அம்மாவுக்கு அதனால் வந்து கொஞ்சம் செல்லம் அந்த அடிப்படையில் அதை உபயோகிச்சுக்கிட்டு தனக்கு வே வேலைக்கு போகிறத விட அப்பா அம்மாக்கிட்டேருந்து தனக்கு செலவுக்கு பணம் வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறது தான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி பொழுதுபோக்காக இருக்குது தங்க செயின்னு செல்ஃபோனு பைக்கு அவன் என்னென்ன ஆசைப்பட்டானோ அதெல்லாமே வாங்கிட்டான் விடலை அப்பா அம்மா முதல்ல கண்டித்தாலும் வேறு வழியில் ஒரே பிள்ளை நம்ம யாருக்காக சம்பாதிக்கிறோம் அவன் தானே அவன் ஆசைப்பட்றானேன்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிறு பயனாக இருக்கும்போது கொடுக்கல அவன் கேட்டது கிடைக்கலன்னா அழுது அமக்களம் பண்ணி சாப்பிடாமலாம் இருந்து சாதிச்சுக்குவான் பெரியவனாய் இப்போ இளைஞன் ஆகிட்டான் இப்போ வந்து சாப்பிட மாட்டேன்னு தகராறு பண்ணுறது அழகிறது இல்லை அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கிறது பேசாமல் நான் பிளேடை கையில் வச்சுக்கிட்டு நான் மணிக்கட்டு அரசுக்கு போகிறேன் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு எல்லாம் பயப்படுவான் ப பயமுறுத்துவான் கடைசியில் அவன் கேட்டது கிடைக்கும் இந்த மாதிரி அவன் அவன் சமீபத்தில் வச்ச ஒரு கோரிக்கையை நான் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க போகிறேன் வேலைக்கு போகிறேன் அப்படின்னும் போது அவங்க அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் பயமே வந்துடுச்சு பதட்டமாயிட்டாங்க இருக்கிறது ஒரு பிள்ளை இவனை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு நம்ம என்ன பண்ணுறது தனியாக ஏதோ அடங்குறானோ அடங்குலையோ படி வேலைக்கு போகலைன்னாலும் நம்ம எதிர்க்க ஒரு பிள்ளைன்னு இருக்கான் அவன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆசை தீர அப்படின்னு வந்து ச சிந்தனை பண்ணி இதை அவங்ககிட்ட மறுக்கிறாங்க ஏப்பா உனக்கு என்ன நான் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் செலவுக்கு பணம் கொடுக்குறோம் நீ போய் சம்பாரித்து என்ன பண்ண போகிற வேணால் வந்து பணம் கொடுக்குறோம் வியாபாரம்னு பண்ண இங்கேயே அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோதோ கெஞ்சுறாங்க ஆனால் அவன் பிடிவாதமாக நான் வெளிநாடு போகணும் எனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு எல்லாம் கேட்குறான் பெரியவங்களும் ஒத்துக்கல கடைசி வரலாம் அவங்கள சம்மதிக்க வைக்கிறதுக்காக என்ன பண்ணோம் அவர் புதுசாக ஒரு வழி ஒன்று யோசனை பண்ணோம் அவங்க வீட்டுக்கும் பக்கத்து ஊரில் பக்கத்து ஊருக்கும் நடுவில் அதாவது ஏறக்குறைய பக்கத்து ஊர் தான் அது வந்து கிராமம் இவன் இருக்கிறது கொஞ்சம் சள்ளி போனால் ஒரு அஞ்சாறு மைல் சள்ளி போகும்போது ஒரு செல்ஃபோன் டவர் இருக்குது அந்த டவரில் போய் ஏறிக்கிறான் ஒரு நாள் பகலெல்லாம் யாரும் கவனிக்கல அதுக்கப்புறம் மாலையில் வந்து விவசாயம் முடிஞ்சு போகிறவங்க வீட்டுக்கு போகிறவங்க எல்லாம் யாரோ ஆள் ஏறியிருக்கானே அப்படின்னு கேட்கும்போது இவன் வந்து மேலே இருந்து எனக்கு இன்னும் அட்ரெஸ்ஸு இன்னும் ஊர் நான் சாக போகிறேன் எங்கள் அப்பா அம்மா பேர் எல்லாம் சொல்லுங்கள் அப்படி அப்படின்னு இவனே சொல்லிடுறான் தகவல் வீட்டுக்கு வருது வீட்டுக்கு வந்த உடனே இது விவரம் கேள்விப்பட்டதும் கோகுலனுடைய பெற்றோர் அலறி போ அடிச்சுக்கிட்டு அந்த செல்ஃபோன் டவர் இருக்கிற இடத்துக்கு ஓடினாங்க கூ அதுக்குள்ளே கூட்டமும் கூட்டிடுச்சு ஒரு அந்தி சந்தி வேலையாக இருக்குது கோகுலனுடைய பெற்றோரும் மற்றவங்களும் அவங்கள இறங்கி வரும்படி குதிச்சிடாத குதிச்சிடாதேன்னு இவங்கெல்லாம் கது தலையில் அடிச்சுக்கிட்டு அலறாங்க பெற்றோர் இவங்க கூட்டம் வந்து அவனை வேடிக்கை பார்க்குது இவங்கள வேடிக்கை பார்க்குது ஒரு வேளை குதித்தான்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அதை செல்ஃபோனில் எடுக்கிறதுக்கு எல்லோரும் தயாராக வேறு இருக்காங்க ஏன்னா காண கிடைக்காத காட்சி எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணலாம் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னலாம் தயாராக இருக்காங்க கூகுளுக்கு ஒரு வகையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நமக்காக எவ்வளோ கூட்டம் கூட்டிடுச்சு பாருங்க அம்மா அப்பாவை அழ வச்சிட்டோம் அப்படின்னலாம் ரொம்ப சந்தோஷம் இருந்து அப்படி ஒரு ராஜ பார்வை பார்க்குறான் கீழே பாதி டவரில் ஏறி இருக்கான் மேலே ஃபுல்லாக போகலை பாதியில் நின்று இப்போ ஒரு பார்வை பார்க்கும்போது எல்லோரும் இவனையே பார்க்குறாங்க குதிக்காத குதிக்காத அப்படின்லாம் குரல் கொடுக்குறாங்க அந்த இடத்துல வந்து இடையில் ஒரு இளைஞனுடைய உருவம் இவன் கண்ணுக்கு தெரியுது அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஆனால் அது வந்து தெளிவில்லாமல் ஒரு அவன் கண்ணுக்கு அங்கேருந்து பார்க்கும்போது எல்லாருடைய உருவும் தெளிவாக இருக்குது ஆனால் அந்த இளைஞனுடைய உருவம் மட்டும் கொஞ்சம் செளிவும் இல்லாமல் இருந்தது ஆனால் அவன் மட்டும் என்ன பண்ணுறான் குதிச்சிரு குதிச்சிரு அப்படின்னு கை காட்டுறான் அவன் பேசுறது மட்டும் எல்லா தெளிவாக கேட்குது இவன் மனசுக்கு அதாவது குதிச்சிரு ரொம்ப நல்லா இருக்கும் குதிச்சு பாரு நீ வண்ணா அப்படினெல்லாம் சொல்கிறான் அந்த கு குதிச்சாதான் நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு அவன் சொல்கிறது மாதிரி இருக்குது இவனுக்கு ஆனால் தெளிவாக இருக்குது மற்றவங்கெல்லாம் வந்து பேசுகிறது கொஞ்சம் சவுண்டு கவ குறைவாக கேட்குது கூட்டத்தோட கூட்டமாக கேட்குது அந்த மாதிரி இருக்கும்போது இவன் மட்டும் எப்படி கேட்குறான் எப்படி பேசுகிறான் அப்படின்னு நினைக்கிறான் உடனே சரி குதிச்சிருவோம் அதுதான் அந்த அவன்தான் ரொம்ப நல்லா தெளிவாக சொல்கிறானே குதிச்சிருவான் அப்படின்னு சொல்லி குதிக்கிறதுக்கு ரெடியாகிறான் அப்போது கீழே பார்க்கும்போது இதை இவன் குதிக்கிறதுக்கு ரெடியாகிறான்னு தெரிஞ்ச உடனே அவங்க அம்மா வந்து அலறி அடித்து மயங்கி விழுறாங்க அதை பார்த்தவன் டக்குன்னு மனசு மாறிப்போச்சு ஐயோ நம்ம அம்மா கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வந்துட்டான் உடனே அப்பா அம்மா என்ன சொல்லிட்டாரு சரிடா இவ்வளோ தூரம் நீ தீவிரமாக இருக்கும்போது நான் உன்னை தடுக்க மாட்டேன் உடனடியாக வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணு கிடைச்ச உடனே போ எந்த நாடாக இருந்தாலும் பரவாயில்ல நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்றாரு வீட்டுக்கு வந்துடுறாங்க கீழே வந்த உடனே அவன் முதல்ல சேர்ந்ததான் அந்த இளைஞனை தான் எல்லாரும் ஒன்று சொல்லும்போது இவன் மட்டும் தனித்துவமாக வந்து கீழே குதிரா அப்படின்னு சொன்னான் அது அவன் எங்கே இருக்கான்னு பா தேடுறான் ஆனால் அவனை கண்டுபிடிக்க முடியல அவன் நின்று இருந்த இடத்துக்கு போய் சுற்றி தேடுறான் அந்த கூட்டத்தில் ஏறக்குறைய ஒரு நூறு பேருக்கு மேலே இருக்கும் அந்த எல்லாம் மத்தியில் தேடி பார்க்குறான் யாருமே இல்லை இவன் இறங்கி சே உப்பு தப்பு இல்லடான்னு சொல்லிட்டு எல்லாம் கலைய ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சிலர் கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்தாங்க அம்மாவை பாரு அப்பாவை பாரு இதுக்காகவா உன்னை பெற்றாங்கன்னெல்லாம் அட்வைஸ் கொடுத்தாங்க கூகுள் அதெல்லாம் காதலையே வாங்கலை அவனுடைய ஒரே குறிக்கோள் அவன் அந்த இளைஞனை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருந்தது ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாங்க அம்மா அப்பா அழுகிய பார்த்த உடனே கூகுள் வந்து ஒரு முடிவுக்கு வரான் இனிமேல் எந்த காரணத்தை கொண்டும் நான் தற்கொலை முயற்சி ஈடுபட மாட்டேன் உங்களை மிரட்ட மாட்டேன் மன்னிச்சுக்கோங்க அதான் நீங்கள் தான் அனுமதி கொடுத்துட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறான் அவங்களும் நிம்மதியாக பெருமிச்சு விடுறாங்க அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டுட்டு படிச்சுருக்காங்க பெற்றோரும் இவன் எல்லாருமே நல்லா அயர்ந்து உறங்கிட்டாங்க அந்த தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குரல் கேட்குது இவனுக்கு வந்து வா குதிக்கலாம் வா அப்படின்னலாம் ரொம்ப குரல் கேட்குது யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குது டக்குன்னு விழிச்சிக்கிறாங்க கோகுல் விழிச்சிருந்து யார் கூப்பிட்டாங்கன்னு பார்த்தா யாருமே இல்லை இவனுக்கு ஒன்றுமே புரியல ஆனால் அந்த ஓசை மீண்டும் மீண்டும் கேட்குறது கேட்க ஆரம்பிச்சிது போய் யாராவது வெளியில் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கதவை சேர்ந்து பார்க்குறான் இல்லை ஆனால் என்ன அலைகளில் வந்து வா குதிக்கலாம் வா குதிக்கலான்னு மட்டும் திரும்ப திரும்ப எதிரொலிக்குது அந்த குரல் அந்த ஏற்கனவே இந்த சா இவனை குதிச்சிரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன அந்த இளைஞனுடைய குரல் மாதிரியே இருந்தது ஒருவேளை எங்கெங்கே இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து நல்லா சுத்த முற்றும் பார்க்குறான் அந்த நேரத்தில் அவனுக்கு அவன் மனசில் ஒரு மாறுதல் தன்னாரியாமையே அந்த டவரை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டான் அந்த நேரம் வந்து இப்படியே போய் அந்த டவருக்கு பக்கத்தில் வரும்போது தெளிவாக கேட்குது குதிச்சிரு குதிச்சிரு ஏறு ஏறு சீக்கிரம் குதி என்னை சந்திக்கலாம் நான் ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு வந்து குரல் கேட்குது அந்த நேரம் வந்து செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு இவன் ஏறுறதுக்கு முயற்சி பண்ணுறான் செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு சில பேர் வர்றாங்க இவங்க சாயங்காலம் இவருடைய திருவிளையாடல் நாடகத்தை பார்த்தவங்க அதாவது டவரில் ஏறி குதிக்கிட்டு குதிக்க போகிறேன் குதிக்க எல்லாம் இவன் ப சொல்லிக்கிட்டு இருந்தபோது அவங்களும் வேடிக்கை பார்த்தவங்க என்ன இவன் திரும்ப வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அதட்டி எதுக்காக இந்த நேரம் வந்திருக்க அப்படின்லாம் மிரட்டுறாங்க அப்போ தான் அவனுக்கு ஒரு பு புரியுது நம்ம எப்படி இங்கே வந்தோம் எதுக்காக வந்தோம் நம்ம தான் வந்து சாக மாட்டோம்னு சொன்னோமே அப்படின்னு ஒரு நிதானத்துக்கு வர்றான் இவன் அறியாமே நடந்துருக்குது இதெல்லாம் தூக்கத்தில் சோமனாம்பலிசம்னு சொல்லுவாங்க தூக்கத்தில் நடந்து போகிற வியாதி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு இவனை பதட்ட போடுறான் ஐயோ சரியாமல் வந்துட்டேங்க எனக்கே புரியலைங்கன்னு ஒன்னே அவங்க வந்து எல்லாம் சேர்ந்து பத்திரமா இவனை வீட்டில் கொண்டு வந்து கதவு தட்டி வீட்டுக்குள்ளே விடுறாங்க கதவு திறந்து வெறும் கதவு தானே இவன் மூடிட்டு வர்றான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்பா அம்மா பதறி போயிட்டாங்க என்னது மீண்டும் அந்த டவர்கிட்ட போயிட்டானா அப்படின்னு சொல்லி அம்மா அழகிறாங்க அப்பா அழகிறாரு நான் அவர் இவன் வந்து சமாதானப்படுத்தலாம் இல்லைப்பா தெரியல நானே தெரியாமல் போயிட்டேன் வேணும்னு செய்யலை இனிமேல் இப்படி நடக்காது பயப்படாதீங்க அப்படின்றான் அவங்க அம்மா வந்து ரொம்ப கண்ணீரில் மன்றாடுறாங்க ஏன் சாமி நான் தான் உங்கள் அப்பா தான் சொல்லிட்டார் நீ வெளிநாடு போகலாம் அப்படின்ட்டு அப்புறம் ஏன் சாமி மீண்டும் சாகுறத்துக்கு போனேன் அப்படின்னு சலையில் அடிச்சுக்கிட்டு அழகிறாங்க இல்லைம்மா நான் எப்படி போனேன்னு சரியில்லைன்னு இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு சரியில்லை நமக்கு அவனுக்கே புரியல ஏன்னா அவன் எப்படி போனான்னு சொல்லிட்டு அதனால் வந்து எல்லாரும் முழிச்சிக்கிட்டு ப உக்காந்துருக்காங்க மறுநாள் இதே மாதிரி நடக்குது அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு அவன் அறியாமே வெடிப்பு வருது யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது கதவை திறந்துக்கிட்டு வெளியில் வர்றான் வெளியில் வரும்போது இவங்க அப்பாவும் அம்மாவும் இதை எதிர்பார்த்துக்கிட்டு தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து டக்குன்னு இவனை போய் உலுக்கி என்ன முழிச்சிக்கோ முழிச்சிக்கோ எங்கே போகிறேன் எங்கே போகிறேன்றாங்க இவன் இயல்பு நிலைக்கு வந்துடுறான் அப்போ தான் சொல்கிறான் எனக்கு வந்து அன்னைக்கும் சரி இந்த மாதிரி யாரோ குதிச்சிடுறான்னு சொன்னாங்க எல்லோரும் வேணாம் வேணான்னு சொல்லும்போது இவன் மட்டும்தான் நல்லா நல்லாயிருக்கும் எங்கே வேணாலும் போகலாம் வேறு இடத்துக்கு போகலாம் அப்படினெல்லாம் வந்து எனக்கு ஆசைவாதத்தை காட்டினான் இதே மாதிரி நேற்றும் அதே தான் நடந்தது அவனுடைய குரல் கேட்டு தான் நான் போனேன் இன்றைக்கும் அவன் கூப்பிட்ட மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறான் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல யாருமே இல்லையேப்பா எல்லாரும் கு உனக்காக குதிக்காத குதிக்காதன்னு தானே சொன்னாங்க அப்படின்னு குழம்பி போகிறாங்க இந்த நேரம் மூணாவது நாளும் அவன் அதே மாதிரி எழுந்திரிக்க பார்க்குறான் டக்குன்னு சாமரஸ்யமாக அவங்க தடுத்துடுறாங்க தடுத்த உடனே அதே தான் சொல்கிறான் எனக்கு குரல் கேட்டுது நீங்கள் எழுப்பலன்னா நான் போயிருப்பேன் அது என்னன்னு தெரியல எனக்கும் பயமாக இருக்குது நான் சாக விரும்பலை அப்படின்றான் மறுநாள் மகனை அழைச்சிக்கிட்டு அவங்க வந்துடுறாங்க என்னை சந்திக்கிறதுக்கு ஆவி உலக ஆராய்ச்சி மையத்துக்கு வந்து பார்க்குறாங்க அந்த பையனை உட்கார வச்சு சித்தரையா எதற்க என்ன காரணம் இவனை அழைக்கிறது யார் போது சிரித்தார் ஒன்றும் இல்லை அந்த செல்ஃபோன் டவரில் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்குது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்தை விளக்குனார் எங்களுக்கு மட்டும் அதாவது நான் பக்கத்து ஊரில் வாழ்ந்த இளைஞன் மகேஷ் அவன் வந்து அவனுடைய நண்பர்களில் ஒருத்தனுடைய தங்கச்சியை விரும்பினான் அந்த தங்கச்சிக்கும் இவனை கட்டிக்கிறதுக்கு ஆசை அந்த ஒரு நாள் வந்து ஆனால் வேறு ஜாதி இவனுங்க அதனால் வீட்டில் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அந்த பெண்ணே வந்து சொல்கிறேன் நம்ம வெளியில் போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்தோம்னா மாலையும் கழுத்துமாக வந்தால் வேறு வழி இல்லாமல் எங்கள் அம்மா அப்பா ஏற்றுக்குவாங்க வாங்க அப்படின்றா இதே மாதிரி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரிஞ்சு போகுது அவனை உடனே என்ன பண்ணுறான் அதை வச்சு சமாதானம் பண்ணுறானுங்க நண்பர்கள் ஏய் நாங்களே ஏற்பாடு பண்ணுறோம் அவசரப்பட்டு ஓடி போகாதீங்க அப்படின்னும் போது அதை நம்பி இவன் வீட்டில் தங்குறான் ஒரு நாள் அந்த கொலையை இவனை வந்து எப்படியாவது வந்து சாகடிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க அந்த பையனுடைய அண்ணன் அந்த அவனுடைய சேர்ந்த நண்பர்கள் எல்லாம் அவனுக்கு மது ஊற்றி கொடுத்து அந்த பக்கம் டெ டெல்ஃபோன் செல்ஃபோன் டவருக்கு கீழே போய் உட்காந்து எல்லாம் தண்ணி அடிக்கிறாங்க அவங்கெல்லாம் ஒரு லிமிட்டாக குடிச்சிட்டு இவனுக்கு மட்டும் அதிகமாக கொடுக்குறாங்க அந்த மகேஷுக்கு அதுக்கப்புறம் மேலே ஏறி பார்த்தோம்னா ஊரே தெரியுண்டா நல்லா நம்ம ஊரெல்லாம் பார்த்தது இல்லை நைட்டு வெளிச்சதுல அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே ஏறிக்கிறாங்க ஏறிக்கிட்டு இருக்கும்போது இரவு நேரம் அவன் மது போதையில் இருந்ததுனால அவனை அங்கேருந்து கீழே தள்ளி விட்டுட்டு அவங்க யாரும் ஒன்றும் தெரியாத மாதிரி எல்லோரும் வெளியில் வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்கவுங்க வீட்டுக்கு மறுநாள் பார்த்தா இவர் போஸ்ட்மார்ட்டத்தில் இவர் உள்ள வயசில் மது நல்லா இருக்குது மது போதையில் செல்ஃபோன் மே டவர் மேலே ஏறி தவறி விழுந்துட்டான் அப்படின்னு போஸ்டில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சொல்லி அந்த கேஸை முடிச்சிட்டாங்க போலீஸில் அந்த ஆவி தான் வந்து அங்கேயே இருக்குது உங்களுக்கு தெரியும் இல்லையா பொதுவாக இறந்தவங்க அங்கேயே தான் இருப்பாங்கன்னு அந்த அடிப்படையில் தான் இந்த சம்பவம் நிகழ்ந்துருக்குது தனக்கு துணை தேடுறதுக்காக அதாவது பேய்நிலையில் இருக்கிறவங்க இறந்த இடத்துலையே அங்கேயே தான் இருப்பாங்க தனியாக இருப்பாங்க யாரும் துணை இல்லை இதனால தான் வந்து அந்த ஏரியாவில் போகிறவங்க வர்றவங்களெல்லாம் முயற்சி பண்ணி யாருடைய பாடியாவது சூட் ஆகுமான்னு சொல்லி அது முயற்சி பண்ணுவாங்க இல்லைன்னா ஏதாவது விபத்து உண்டாக்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவாங்க அந்த விபத்தில் இறந்தவங்களையும் அங்கே செட்டு சேர்த்துக்குவாங்க தனக்கு துணை அதனால தான் இது வந்து ஆசை காட்டி இவனை தற்கொலை பண்ணிக்க வச்சுது அப்படின்னு சொல்லி இதை தடுக்கிறதுக்கு அந்த ஆவி வந்து இவனை தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு சில பூஜை முறைகள் செய்ய சொன்னார் அதே மாதிரி செய்து கொடுத்தோம் அவன் இந்த கோகுலுக்கு எந்த பாதிப்பு இல்லை அவங்க அப்பா பயந்து போய் நிஜமாகவே அவனுக்கு வெளிநாட்டு வேலைக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி அனுப்பிட்டார் இப்போ நிம்மதியாக இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழறாங்க கோகுல் வெளிநாட்டில் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கட்டும் இந்த நேரம் நம்ம வேலையை பார்ப்போம் அதாவது இந்த நிகழ் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களுடைய அதர் சேனல்ஸு நியூஸ் டுடே அண்ட் சினிமா டுடே அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் அதையும் விருப்பம் உள்ளவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் திவாகர் அப்படின்னு ஒருத்தர் நாமக்கல்லிருந்து கேள்வி கேட்குறாரு இறந்த பிறகு ஆவிக்கு அது வாழ்ந்த கடைசி பிறவி நினைவுகள் தான் இருக்குமா அல்லது பல பிற இதுக்கு முந்தைய பிறவிகளுடைய நினைவெல்லாம் வருமான்னு வருமானு கேட்குறாரு அதுக்கு வந்து அது வந்து போய் சேர்ற நிலையை பொறுத்ததுங்க அதாவது புண்ணியங்கள் இருந்து நல்ல ஸ்டேஜுக்கு போய் சேர்ந்தாங்கன்னா புண்ணிய லோக ஆவியாக இருந்தாங்கன்னா பழைய பிற பிறவிகளுடைய நினைவுகள் எல்லாம் வரும் அந்த மாதிரி இப்போ வரும்போது ஒரு சின்ன ஒரு செட்பேக் இருக்குது சில பேர் வந்து அழைச்சி பேசுவாங்க இந்த மாதிரி புண்ணியலோக ஆவிகள் இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அந்த பழைய பிறவிகள் நினைவு வரும்போது இந்த பிறவியில் பல பிறவிகள் பல ம கணவர்கள் பல மனைவிகள் பல குழந்தைகள்னு ஒரு எல்லா நினைவுகளும் வரும்போது அந்த பந்தம் பாசம் அடிபட்டு போகுது அவங்களுக்கு இது வந்து இயற்கை போது இப்போ வாழ்ந்த சமீபத்திய பிறவியில் இருந்த குழந்தைகள் பேரில் இருக்கிற பாசம் குறைஞ்சிடும் அவங்களை அழைச்சி பேசும்போது ஒரு வேகாக வரும் பட்டும்படாமல் தாமரை இலை தண்ணீர் மாதிரி வரும் ஆன்சர் உடனே வந்தவங்க என்ன சொல்லுவாங்க ஆ ஏமாத்துறாங்கப்பா எங்கள் அப்பா எப்படி பேசுவார்னு எனக்கு தான் தெரியும் வந்தது எங்கள் அப்பாவே இல்லை வேறு யாரோ எல்லாம் டப்பாக்கு ஒரு பார்ட்டிப்பா அப்படின்னலாம் முடிவு பண்ணிடுவாங்க இந்த ஒரு ரிஸ்க்கும் இருக்குது இதில் மற்ற நிலைகளுக்கு போகிறவங்க மத்திய நிலைகளுக்கு போகிறவங்க பாவலோகத்துக்கு போகிறவங்களுக்கெல்லாம் அந்த கடந்த பிறவியின் வாழ்ந்த பிறவியினுடைய நினைவுகள் மட்டும்தான் இருக்கும் காசிநாதன் அப்படின்றவர் பண்ருட்டி பக்கத்தில் மேல் மாம்பட்டுன்ற ஒரு ஊர்லேருந்து கேள்வி கேட்குறாரு சமாதி அடைந்த ஒருவருடைய ஆத்மா எங்கே இருக்கும் எதற்காக ஜீவ சமாதி அடைகிறார்கள் ஜீவ சமாதி என்பது மரணம் அல்ல நம்ம வந்து கண்ணை மூடிக்கிட்டு மூச்சு நின்று போகிறது தான் மரணம் மகான்கள் என்பவர்கள் அந்த மாதிரி கிடையாது உடம்புக்குள்ளாரையே தன்னுடைய ஆத்மாவை அடக்கி வச்சுட்டு மூச்சு இல்லாமல் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே அடக்கிட்டு தனக்குத்தானே சமாதி அடை அடையவது தான் வந்து ஜீவசமாதின் பேர் அதை அறிவிச்சிட்டு முன்கூட்டியே எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு அதில் போய் உட்காருவாங்க ராகவேந்திர சுவாமிகள் மாதிரி இந்த ஜீவ ஜீவசமாதியில் அந்த உடல் கெடாது ஏனென்றால் தியானத்தில் உட்காந்துருவாங்க சமாதி நிலை தியானத்தில் உட்காரும்போது சமாதி நிஷ்டையில் உட்காரும்போது அதாவது நாக்கு கடியில் ஒரு ஜாயின்ட் இருக்குது அதை அரிசிக்குவாங்க அரிசுக்கிட்டால் நாக்கு வந்து நல்லா உள்ளுக்குள்ளார மடியும் அந்த மாதிரி அந்த மடியும் போது மேலென்னத்தில் நாக்கை மடித்து மேலன்னத்தில் அழுத்தி வச்சுக்கிட்டு சுழுமுனையில் கவனத்தை வச்சு அவங்க தியானத்தில் உட்காரும்போது தன்னை மறந்து உட்காரும்போது உள்ளுக்குள்ளார இருந்து அமுத தாறைன்னு சொட்டும் அந்த அமுத தாறைன்றது ஒரு ஒரு சொட்டு தான் வரும் ஒரு குறிப்பிட்ட தினத்துக்கு ஒரு முறை வரும் அது வந்து அந்த அமுத சா தாரை உள்ளுக்குள்ள சொட்டுதுன்னா ஒரு திரவம் அந்த திரவத்தில் அந்த பைனியல் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய ஞா மூன்றாவது கண்ணில் இருந்து வரும் அந்த சொட்ட ஆரம்பித்த உடனே அந்த உடம்பு வந்து கிடாது இறுகி பாறை மாதிரி ஆயிடும் எத்தனை ஆண்டுகளானாலும் சரி அப்படியே இருக்கும் அதுக்குள்ளேற அந்த ஆத்மாவும் இருக்கும் தேவைப்படும் போது தன் பக்தர்கள் யாராவது நினைக்கிறாங்க அவங்களுக்கு உதவி தேவைப்படுதுன்னு போது அந்த உடம்பில் இருந்து அந்த ஆத்மா வெளியில் வந்து உதவி செய்து விட்டு மீண்டும் அதுக்குள்ளே இருக்கும் ஆயிரம் வருஷமானாலும் கெடவே கெடாதுங்க அதுதான் அந்த நிலை இந்த காரணத்துக்காக தான் வந்து அவங்க ஜீம சமாதி அடையிறாங்க இதே காசிநாதன் இன்னொரு கேள்வி கேட்குறாரு காகபூஜண்டர் பெருநூல் காவியம் அப்படின்ற ஒரு நூலில் சொல்லுது யோகத்தில் பத்தாவது வாசலாகிய சுழுமுனை திறந்து கொண்டாலே இரையாற்றல் கிடைத்து கர்மங்கள் விடுபட்டு பிறவியில் அற்ற நிலையை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது பிறவிகளை எடுத்து எடுத்து அனுபவித்து கர்மாவை கழிக்கிறத விட யோக மார்க்கத்தில் சென்று கர்மாவை விடுவிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு இவர் சொல்கிற நிலையை எல்லாருக்கும் சாத்தியமே கிடையாது அதாவது இந்த காகபூஜண்டர் எழுதியிருக்காருன்னா அப்போ இந்த ஒரு ஒரு சித்தருமே வந்து பல பிறவிகள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிறவிகளை குறைச்சிக்கிட்டே வர்ற வந்து கடைசி தான் இந்த மாதிரிலாம் வந்து சுழுமுனை திறக்கிறது அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து கர்மாவை பற்றியெல்லாம் நினைக்க மாட்டாங்க வாழ்க்கையை பற்றி நினைக்க மாட்டாங்க எதை பற்றியுமே ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இந்த காசிநாதன் வந்து இது அனுபவிக்கணுமா போகணுமான்னு சிந்தனை பண்ணி தானே இதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுக்கிறார் இந்த சிந்தனையே வந்து எஸ்கேபிசம் நீங்கள் எங்கே போனாலும் சரி கண்டிப்பாக கிடைக்காது அதாவது அனுபவிக்கணும்னு விதி இருக்கணும் போது அனுபவித்து தான் கழிக்கணும் விடமாட்டாங்க நீங்கள் கடைசி கட்டம் சுழுமனை சிறக்கிறதுக்கெல்லாம் பல வருஷம் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்மீக முன்னேற்றம் அடைஞ்சால் தான் இதை செய்ய முடியும் நீங்கள் ஏதோ புக்கை படிச்சுட்டு உடனே செய்கிற மாதிரி கேட்குறாரு இவர் இதுக்கெல்லாம் பல பிறவிகள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஆனந்தகுமார்னு ஒருத்தர் கேட்குறாரு ஒரே உடலில் பல ஆவிகள் நுழைஞ்சு தொந்தரவு செய்யுமா அப்படின்னு கேட்குறாரு கண்டிப்பாக உண்டு ஒன்றும் இல்லை பைபிளை எடுத்திங்கன்னா இயேசுநாதர் வந்து இப்போ ஒரு பெண்ணின் இருந்து பன்னெண்டு ஆவிகளை விரட்டினார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது அதாவது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னையே இந்த சம்பவம் நடந்திருக்குது இயேசுநாதர் ஆன்மீகவாதி அதை விரட்டி விட்டார் ஆனால் நடைமுறையில் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட ஆவிகள் பிடிக்கும்போது அவங்க ஒரு பாடு ரொம்ப ப பிரச்சனையாக இருக்கும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பாங்க அந்த மாதிரி நிகழும் ஆனால் அபூர்வமாக தான் நிகழும் பன்னெண்டு ஆவியெல்லாம் இல்லை ஒன்று ரெண்டு இருக்கும் சில சில பேர்கிட்ட மூணு நாலு பார்த்துருக்கேன் நான் அந்த மாதிரி இருந்ததுனாவே அது கண்டிப்பாக அது கர்மா அதிகம்னு அர்த்தம் அருள் பிரகாஷ் அப்படின்றவர் கடலூரில் இருந்து கேட்குறாரு மனிதன் இறக்குறான் அப்போ வந்து ஆவியாக போயிட்டான் அந்த இறப்பு நிகழ்ந்த உடனே உறவினர்களெல்லாம் அழகிறாங்க அந்த வீட்டில் உடனே இறுதி காரியத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க ஆக வேண்டியது பாருங்கப்பான்னு பெரியவங்கெல்லாம் அட்வைஸ் கொடுக்குறாங்க பெண்கள் ரொம்ப அப்போதான் இன்னும் பெருங்குரலை எடுத்து அழகிறாங்க அந்த உடலை கொண்டு போக போகிறாங்களே அப்படின்னு நினச்சி அந்த நேரம் அந்த ஆவி எங்கே இருக்கும் இதெல்லாம் பார்க்குமா கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க நல்ல கேள்வி பொதுவாக விபத்தில் மரணம் அடையும் போது அந்த பெரும்பாலும் இந்த நம்ம செல்ஃபோனில் இப்போ குதித்தவன் அங்கேயே இருக்கான்னு சொன்னோமே அந்த மாதிரி விபத்துல மரணம் அடைகிறவங்க கொலை செய்யப்பட்டவங்க அந்த மாதிரி ஆத்மாக்கள் தான் அந்த சம்பவம் நிகழ்ந்த இடத்துலையே அழுதுகிட்டு உட்காந்துருக்கும் வீட்டில் இறந்தவங்க நோய்வாய்பட்டு இறந்தவங்க சாதாரண மாதிரி இறந்தவங்க இவங்க எல்லாம் வந்து அந்த உடம்போடையே வந்துருவாங்க வீட்டுக்கு சில சமயத்துல அந்த மாதிரி அகால மரணம் அடைஞ்சு அங்க அழுதுகிட்டு இருந்தா கூட அவங்க குடும்பத்துல நல்ல ஒரு பித்திரு காரியங்கள் நிக நல்லா செய்து குலதெய்வத்தை வணங்கிட்டு இருந்தாங்கன்னா குலதெய்வம் கட்டளை இட்டு பித்திருக்கள் நம்முடைய உறவினர்கள் முன்னோர்கள் வந்து அந்த ஆத்மாவை வீட்டில் கொண்டு வந்து விட்டுருவாங்க விட்டுட்டு போயிடுவாங்க அதுக்கு மேல அதில் தலையிட மாட்டாங்க கர்மா அப்படி இந்த வீட்டில் இந்த இறுதி காரியம் செய்யும்போது போது எல்லாத்தையும் பார்க்கும் அதுவும் அழுதுகிட்டு இருக்கும் நமக்கு வந்து மரணம் அடை அடைஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆத்மாவும் தன் உடம்புக்குள்ள நுழையக்கெல்லாம் முயற்சி பண்ணுங்க அந்த மாதிரி நேரத்துக்கு வந்து அந்த ஏ கால் கட்ட வரல கட்டிடுவாங்க மூக்கு துவாரத்தில் வந்து பஞ்சு வச்சுருவாங்க ஏன்னா அது காற்று போய் உடம்பு பருக்குன்ற ஒரு காரணம் இருந்தாலும் இதெல்லாம் வாசல்கள் நுழைய முயற்சி செய்கின்ற வாசல்கள் எதுவுமே இருக்காது பஞ்ச பூதங்களும் வந்து அதாவது தசவாயுக்கள் வெளியேறினதுனால அதுக்கப்புறம் அந்த உடம்பு இதுக்கு உபயோகப்படாது வேறு வழி இல்லாமல் சுடுகாட்டு வரலாம் அழுதுகிட்டு போகும் ஐயோ என் உடம்பு எடுத்துக்கிட்டு போகிறாங்களே எரிக்கிறாங்களே எரிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நேரத்துக்கு வந்து சுடுகாட்டுக்கு பெண்களை வந்து அனுமதிக்க மாட்டாங்க இதுதான் காரணம் இந்த இறுதியில் வந்து எரிக்கிறாங்க எரிக்க போகிறாங்கன்னும் போது என்ன பண்ணும் தனக்கு வாழ்க்கை முடிக்கக்கூடாது வேறு மீண்டும் வாழணுமேன்ட்டு ஏதாவது ஒரு உடம்பு ட்ரை பண்ணும் அந்த ட்ரை பண்ணும்போது பொதுவாக வந்து பெண்களுடைய உடல் தான் வந்து எளிதில் வந்து ஆக்கு ப்ரொசஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு ஆவிகள் பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த ஒரு தான் பெண்களை இறுதி காரியத்துக்கு அனுமதிக்கிறது இல்லை ஆனால் இப்போல்லாம் மாறிப்போச்சு பெண்கள் வந்து அது அசாத்திய தைரியத்தோடு இருக்காங்க இராணுவத்தில் ஆண்களுக்கு இணையாக பணிபுரிகிறாங்க ட்ரக்கு ஓட்டுறாங்க அதனால் வந்து காலம் மாறுது பயப்படாத பெண்கள் இருக்காங்க இந்த க அருள் பிரகாஷுக்கு நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் எப்படி இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் கிரியைகள் பண்ணுறீங்களோ இது எல்லாத்தையும் அது வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த ஆத்மா வேறு ஒன்றும் இல்லை அது எதுவும் செய்ய முடியாமல் தவிக்கும் பெங்களூர்லேருந்து சுரேஷ்குமார்ன்றவர் கேட்குறாரு அன்னதானம் செய்ய சொல்கிறீங்க செவ்வாய் அல்லது புதனில் அந்த இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அந்த முன்னோர்களுக்கு அந்த புண்ணியத்தை அர்ப்பணிக்க சொல்கிறீங்க ஓகே இதெல்லாம் சரி பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வெளியில் போய் மதியான நேரத்தில் அலைஞ்சு தெரிஞ்சு கொடுக்க முடியாது அதனால் யாராவது ஒருத்தர் வீட்டில் இருக்கிற ஆண்கள் வந்து இது மாதிரி கொடுத்தாவே அந்த குடும்பத்துக்கு நல்லது கிடைக்குமான்றார் நான் வந்து பெண்கள் தான் போகணும்னு சொல்லவே இல்லைங்க யார் வேணாலும் செய்யலாம் அந்த குடும்பத்தில் கணவன் செய்யலாம் மனைவி செய்யலாம் மகன் செய்யலாம் தனித்தனியாக எல்லோரும் அவங்கவுங்க கையால் கொடுக்கலாம் இல்லைனா யாராவது ஒருத்தர் கூட கொடுக்கலாம் ஆனால் முறைப்படி அந்த புண்ணியங்களை அர்ப்பணிக்கணும் அப்போ தான் நன்மை கிடைக்கும் பல பேர் சொல்கிறாங்க இப்போவே வந்து ஃபோன் பண்ணுறாங்க நாங்கள் இதை வந்து ரெகுலராக செய்கிறோம் குலதெய்வத்துக்கு பலி கொடுத்து வணங்க ஆரம்பித்தோம் மூணே மாதத்தில் எங்கள் குடும்பத்தில் சில மாற்றங்கள் நல்லா தெரியுது பிரச்சனைகள் இல்லாமல் வாழறது எனக்கு புரியுது இவ்வளோ காலம் இது டைம் வேஸ்ட் பண்ணிட்டோன்றது உணர்றோன்னு இன்றைக்கி சாயங்காலம் கூட ஃபோன் வந்தது அதனால யார் வேணாலும் செய்யலாங்க அன்னதானம் முடிஞ்ச அளவுக்கு செய் முயற்சி பண்ணி பாருங்க இல்லைன்னா ஆண்களே கொடுக்கட்டும் குரோம்பேட்டையிலேருந்து சென்னை குரோம்பேட்டையிலேருந்து சந்தோஷ்குமார்னு ஒருத்தர் கேட்குறாரு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்களாம் இறக்கறதுக்கு முன்னே மூணு மாதம் முன்னே மனநலம் பாதிக்கப்பட்டு உடம்பும் சரியில்லாமல் படிச்சிருந்தாங்களாம் இறுதியில் ஒரு நாள் மரணமே வந்துடுச்சு இப்போ அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் மனம் பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கு இறந்து போனவங்க நல்ல மனசோடு இருப்பாங்களா தெளிவாக இருப்பாங்களா அல்லது இதே மாதிரி மென்டலாக தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாரு கண்டிப்பாக மனசு மாறி இருக்கும் தெளிவாக தான் இருப்பாங்க அந்த இடத்துல வந்து மனநலம்ன்றது பாதிக்கிறதுக்கு வழி கிடையாது பொதுவாக வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் விபத்தில் ஒரு உடல் உறுப்புகளை இழந்தவங்க இறந்த பிறகு அந்த ஆவியில் அந்த ஊனம் கிடையாது இருக்காது அந்த மாதிரி தான் மன பாதிப்பும் இங்கேயே நின்றுடும் அந்த உடம்போடு சரி ஆவி உடலில் அந்த மன பாதிப்பு தொடராது முத்துசாமின்ற ஒருவர் ஒருத்தர் கேட்குறார் பொதுவாக வந்து பெண்களுடைய சாபம் ஆண்களை பாதிக்குமா எந்த வகையில் பாதிக்குன்றார் நான் இப்போ தான் ஒரு ரெண்டு எபிசோடு முன்னே சொல்லியிருந்தேங்க அதாவது நீங்கள் உங்களால் ஒருவர் பாதிக்கப்பட்டு அதனால் அவங்க வந்து மனவேதனை அடைஞ்சு மன வருத்தத்தோடு உங்களுக்கு வந்து சாபம் கொடுத்தால் சிட்டினால் அப்படி எதுவுமே சிட்டலை என்னாலும் உள்ளுக்குள்ளார அவங்க மனசுக்குள்ளார எண்ணி 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 வருஷப்பட்டாலே உங்களுக்கு அது ஒரு சாபம் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து தானாகவே அதுக்கு உண்டான கர்மா வரும் நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் ஒன்று கர்மா குறைவாக இருந்ததுன்னா இந்த பிறவிலே அதுக்கான தண்டனை வரும் அதிக கர்மாவாக இருந்தால் அடுத்த பிறவியில் கர்மாவாக அது மற்ற கர்மாவோடு சேர்ந்து இதுக்கான ஒரு ஒரு சம்பவம் ஏதேனும் வைக்கப்படும் அதாவது அந்த பிறவி கொடுக்கும்போது அதற்கேற்ற வாழ்க்கை சம்பவம் நிகழும் இதுதான் உண்மை அது வந்து பொதுவானது இது பெண்களுக்கு மட்டும் சாபம் பாதிப்பு இல்லையான்னு கேட்காதீங்க அவங்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் ஆண்கள் வந்து ஆண்கள் வந்து சாபம் கொடுத்தாலும் பெண்களுக்கு பாதிக்கும் அதனால தான் வந்து பொதுவாக வந்து பிறர் மனசு நோகாமல் நடந்துக்கணும் விருதுநகர்லேருந்து இருந்து சிந்துஜான்னு ஒரு அம்மா எழுதுகிறாங்க உடல்நல பாதிப்போடு நாலு மாதம் வெண்டிலேட்டரில் வச்சு ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்களாம் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெண்டிலேட்டர் எடுத்து ஓரளவுக்கு சேர்த்து பெறும்போது தான் என்னுடைய யூடியூப் நிகழ்ச்சிகளை பார்க்க ஆரம்பித்தாங்களாம் ஆஸ்பத்திரியில் அதுக்கு முன்னே ரொம்ப வெறுப்பாக இருந்தாங்களாம் நமக்கு ஏன் இந்த மாதிரிலாம் வந்ததுன்னு சொல்லிட்டு என்னுடைய நிகழ்ச்சியை பார்க்க 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 தான் வந்து அவங்களுக்கு மனசு தெளிவாகி நம்ம எந்த பிறவியில் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணமோ அந்த கர்மாவுக்கான தண்டனை இந்த உடல் நோய் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அதை ஏற்றுக்கிற ஒரு மனோபாவம் வந்திருக்குது நான் இனிமேல் பயப்படவே மாட்டேன் அழமாட்டேன் வருத்தப்பட மாட்டேன் யா ஏதோ ஒரு சம்பவம் காரணமாக தான் இருந்திருக்குது எனக்கு காரணம் இல்லாமல் இந்த தண்டனை கொடுக்கப்படலை வியாதி வரலைன்றது உணர்ந்து கொண்டேன்னு எழுதியிருக்காங்க இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதாவது ஒரு ராமருக்கு அணில் உதவி பண்ணிச்சாமே நம்ம படிக்கிறோம் அந்த மாதிரி வந்து மக்களுக்கு ஒரு செழிவை உண்டாக்குறதுக்கு இறைவன் என்னை ஒரு கருவியாக உபயோகிச்சுருக்காம்போல் இருக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியோடு நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த எபிசோடில் வேறு சம்பவத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் வெப்ிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க